இயேசுவை அவங்க பார்த்தபோது வித்தியாசமா இருந்தாராம். என்னன்னா, இதுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணவன பிரசங்கம் பண்ணலையா? ஏன்னா அவருக்குள் ஜீவன் இருந்தது. கர்த்தர் நல்லவர். அஞ்சு நாள் எடுத்தோம் எண்ணங்களின் வலிமைன்னு. நீங்கள் நினைக்கிறதா உங்களுக்கு நடக்கும்னு. ஆறாவது நாள் வீட்டில் போய் பைபிளில் திறந்து பார்த்தா, நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர்கள். என்னையா சாமி வர பலமுள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு பிரசங்க வீட்டுக்கு போனோம்னா, பலமற்றவனுக்காகிலும் அவர் உதவி செய்வது லேசான காரியம். ஓ, அவர் எப்பொழுதும் என் பிரசங்கத்தை விட பெரியவராக இருக்கிறார். நல்லா கை தட்டுங்க. ஆமென், ஆமென். ஆல் தி வேஸ் ஆஃப் மை மினிஸ்டோரியல் லைஃப், என்னுடைய 28 வருட பிரசங்க அனுபவம். 28 வருடமா நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த 28 வருஷத்துல நீ கண்டுபிடிச்ச ஒன்று சொல்லுங்கன்னா, அவர் எப்பொழுதும் என் பிரசங்கத்தை விட பெரியவராக இருக்கிறார். நம்முடைய பிரசங்கங்கள் எல்லாம், மிக சிறந்த பிரசங்கங்கள் எல்லாம் அவருடைய வல்லமையின் கடை கோடியை விவரித்துக் கொண்டிருக்கிறது. சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கோள்கள், இதெல்லாம் இன்னும் கண்டே பிடிக்க முடியாத தூரம்லாம் இருக்கான். இது எல்லாம் யோபு சொல்கிறான், உம்முடைய கிரியையின் கடை கோடிகள் எல்லாம். அந்த வந்து சைட் ஆக்டர்ஸு, சூரியன்லாம் சைட் ஆக்டரான். ராஜா வாழ்க, ராஜா வாழ்கன்னு வாங்கல, எல்லாம் 50-50 ரூபா போ போ போ, சைட் ஆக்டர்லாம் வெளியே போயிரு. அந்த மாதிரி ராஜா வாழ்க மாதிரி சூரியன் சந்திரன்லாம். அப்போ இந்த சைட் ஆக்டரே எப்படி இருந்தால் மெயின் ஆக்டர்லாம் எப்படி இருக்கும் சார்? விசிலிங்க சார், என்ன சார் நீங்க? தேவன் பெரியவர், அவ்வளவுதான். தேவன் பெரியவர். இந்த வெளிப்பாட்டையும் இந்த ஒரு மனோநிலையை உங்களுக்குள் தருவதற்காக ஒரு மிகப்பெரிய சக்தியை உங்களுக்குள் தேவன் கொடுத்தார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறிய போது ஒரு ஜீவன் உங்களுக்குள் வந்திருக்கிறது, ஒரு ஒளி உங்களுக்குள் வந்திருக்கிறது. அந்த ஒளி என்ன செய்யுதுனா, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ள வேலை செய்து கொண்டே இருக்கிறது. சோ தி லைஃப் கனெக்டட் வித் பிரேயர், தி லைஃப் பியாண்ட் தி லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் பிரேயர், அதை நீங்க நான் பேச விரும்புகிறேன். வாசிப்போம் யோவான் 1 அதிகாரம் 4 வசனம் 5 வசனம். ஆமென். 4:5, அவருக்குள் ஜீவன் இருந்தது. எல்லாம் சொல்லுங்க, இயேசுக்குள் என்ன இருந்தது? ஜீவன். அவர் இயேசு அப்படி யோசித்து பாருங்க, சி மைண்ட் கொடுப்பா. எங்கள் கதாநாயகன் இயேசு ஒருவரே, எங்கள் கதாநாயகன் இயேசு ஒருவரே. கமான் சே, எங்கள் கதாநாயகன் இயேசு ஒருவரே. சொல்லுங்க, எங்கள் கதாநாயகன் இயேசு ஒருவரே. இயேசுவை அவங்க பார்த்தபோது வித்தியாசமா இருந்தாராம். என்னன்னா, இதுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணவன பிரசங்கம் பண்ணலையாம். ஏன்னா அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஆமே. எங்கள் கதாநாயகன், கமான் சே, சொல்லுங்க, எங்கள் கதாநாயகன் எங்கள் கதாநாயகன். பிள்ளை மரித்து விட்டது, அவரை துன்பப்படுத்தாதருங்கள், அவரை வருத்தப்படுத்த அவர் சொன்னார். பிள்ளை வந்தோம்னு சொல்றாரு, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறார். ஆமே. செத்துட்டான்,
பரிசேயர்கள் எல்லாம் பீஸ் பீஸ் ஆனாரே இயேசு பிரீச்சிங் பண்ற அந்த ஸ்டைல பார்த்து பரிசேயர் எல்லாம் பீஸ் 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 ஆனாரே அவருக்குள் ஜீவன் இருந்தது. அதனால தான் இப்படி ஒரு பிரசங்கத்தை நாங்கள் கேட்டதில்லை நாய். அதனால தான் இப்படிப்பட்ட அற்புதத்தை நாங்கள் பார்த்ததில்லை. அப்படின்னா அதிகாரமா பேச முடியல. ஏன் தெரியுமா அந்த அதிகாரம் எங்க இருந்து உங்களுக்குள் ஜீவன் இருந்தால்